என்னோடய குழந்தைங்களுக்கு நான் முதல்லேருந்தே மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து வருஷா வருஷம் அவங்களுக்கு அவங்க பேரில் ஒரு எஸ்ஐபியை போடுறேன். ஒவ்வொரு குழந்தை பேர்லேயும் ஒரு எஸ்ஐபி ஓடிக்கிட்டு இருக்கு. இது தவிர ஏதாவது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்ததுன்னா அவங்க பேரில் ஆளுக்கு கொஞ்சம் பணம்னு போடுறது. இப்படி போட்டு போட்டு ஒரு 7-8 வருஷத்தில் அவங்களுடைய நிதித்தொகையை ஒரு கணிசமான தொகையை நான் வளர்த்து வச்சுருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் யார் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு அட்வைசர் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சார் இவ்வளோ தான் வந்துருச்சே, இப்போ நீங்கள் வந்து இந்த பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எடுத்து பிஎம்எஸில் போட்டுடலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஆலோசனையில் வழங்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இவன் இப்படி சொல்கிறானே, இதுலேருந்து அதுக்கு மாற்றிடலாமா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், ஒரே ஒரு விஷயத்தை பண்ணான், சார் இந்த அக்கௌண்ட் இத்தனை வருஷமாக இருக்குது, இத்தனை வருஷத்துக்கு இந்த ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, இதுக்கும் பிஎம்எஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம், நீங்கள் ஏன் மாற்றுறீங்க, நான் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் இங்கேருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே எடுத்துகிட்டு போகலாம், நான் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கேன் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறோம். நான் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அவனோட ஆர்குமெண்ட் கரெக்ட்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓகே இந்த மைல்ஸ்டோனை நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த பெரிய மைல்ஸ்டோனுக்கு இதிலேயே போவோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இது ஒவ்வொரு தனிநபருடைய சாய்ஸ். ஆனால் இதில் எதை தவற விடக்கூடாதுன்னா நாம் எட்ட வேண்டிய மைல்ஸ்டோனை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா மைல்ஸ்டோன் பண்ணி போனாக்கா நமக்கு இலக்கு இருக்குது, அதை நம்ம மறக்கவே மாட்டோம், அதை நிச்சயமாக அடைந்தே தீருவோம்.